நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ வருங்கால கணவரை அறிமுகப்படுத்திய வனிதா, குழந்தையின் வீடியோவை வெளியிட்ட ஆலியா சஞ்சீவ், பாஸ்கெட் பால் விளையாடும் அறந்தாங்கி நிஷா, போட்டோஷூட் வீடியோவை வெளியிட்ட ராஷ்மிகா மந்தனா, யூடியூபரை கலைத்த மைனா நந்தினி, மீண்டும் தொடங்கிய பாவனா வழக்கு, ரசிகர்களுக்கு தனது படத்தில் இருந்து அப்டேட் சொன்ன அருண் விஜய், வலிமை பட அப்டேட், இது எல்லாத்தையுமே வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வனிதா அவர்கள் அவங்களுடைய தேர்ட் மேரேஜை பற்றி பேசி ரீசெண்டாக வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்க ஓல்டு ஃபோட்டோவை பற்றிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் வனிதா அவர்களுடைய பையனும் தளபதி அவர்களும் இருந்தாங்க. அந்த மெமரிஸை தான் ஷேர் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தளபதி அவர்களும் வனிதா அவர்களும் 1995ல் வெளியான சந்திரலேகா படத்தில் இணைஞ்சு நடித்தாங்க. இவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால வனிதா அவர்களுடைய பையனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்களாம். அப்போ எடுத்த பிக்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வனிதா அவர்கள். இப்போ இவங்களுக்கு 27th அன்னைக்கு அவங்களுடைய வீட்டிலேயே சிம்பிளாக மேரேஜ் நடக்க போது, அதுக்கான இன்விடேஷன் எல்லாமே இப்போ கொடுக்குற ப்ராசஸில் இருக்காங்களாம். அதனால தான் இன்னைக்கு அவங்களுடைய வருங்கால கணவரான பீட்டர் பால் அவர்கள் கூட இணைஞ்சு காஞ்சிபுரம் கலெக்டரேட் கிட்ட போய் பாஸ் வாங்க போனாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் போகும்போது எடுத்த பிக்க தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க வனிதா அவர்கள். இந்த போட்டோ பார்க்குற நிறைய பேர் உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள், லைஃபை ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுங்கன்ட்டு பல விமர்சனங்களை கொடுக்குறாங்க. ரீசெண்டாக ஆலியா மனசா அவங்களுடைய குழந்தையான ஐலா சையத் அவர்களுடைய போட்டோவெல்லாம் ஷேர் பண்ணாங்க. அப்படிதான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குற இவங்களுடைய ரசிகர்கள் குழந்தைய சேஃபாக பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அறந்தாங்கி நிஷா அவர்களுடைய ரொம்ப நாள் ஆசை ஒன்று இன்னைக்கு நிறைவேறி இருக்காங்க. ஆமாங்க, அவங்க பாஸ்கெட் பால் விளையாடுறாங்க. அந்த வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல், இங்கே அறந்தாங்கி பாய் ஸ்கூல் கிரவுண்டில் நான் ரொம்ப நாளாக விளையாடணும்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னைக்கு தான் ட்ரைனிங் கொடுத்தான், தேங்க்ஸ் விஜய்னு சொல்லியிருக்காங்க அறந்தாங்கி நிஷா அவர்கள். ராஷ்மிகா மந்தனா நிறைய ஃபோட்டோஷூட்டோடைய ஃபோட்டோஸை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு ஃபோட்டோஷூட் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மைனா நந்தினி ஆக்டர் அண்ட் டான்சர் யோகேஷ் அவர்களை தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. யோகேஷ் அவர்களுடைய சிஸ்டர் கிருத்திகாவும் ஒரு ஆக்ட்ரஸ். இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால அவங்க சமைக்கிற வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் இவங்க சமைக்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சமைக்கிறேன்னு மைனானந்தினி கேட்க, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவங்கள பார்த்து என்ன யூடியூப்பில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்ட்டு கிண்டல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற, என்ன கவலரா முடிஞ்சா முடிஞ்சிச்சு. இந்த ரைஸ் பேர் என்ன, புலாவ், டயட் புலாவ், ஹை ஃபைபர் இப்படி ஒரு பக்கம் மலப்பறைகள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பழைய பிரச்சனை ஒண்ணு கிளம்பி இருக்குங்க. ஆமாங்க, 2017 நடிகை பாவனா அவர்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது அப்போ பாவனா அவர்களை யாரோ கடத்த முயற்சி செஞ்சாங்கன்ற ஒரு விஷயம் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. யார் இவங்களை கடத்த சொல்லியிருப்பான்னு விசாரிக்கும் போதுதான் மலையாளத்துல ஒரு பெரிய ஆக்டர் சிக்கினாரு. அவர் வேற யாருமே இல்லைங்க, மஞ்சு வாரியர் அவர்களுடைய முன்னாள் கணவர் திலீப் அவர்கள் தான். அப்போ இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி கொச்சி சுப்ரீம் கோர்ட்ல ஆஜர்படுத்தினாங்க. அதனால இவர் 85 நாள் சிறையில இருந்து இப்ப ஜாமீன்லயும் வெளியே வந்திருக்காரு. இந்த கேஸுக்கு முக்கிய காரணம் யாரு, இது எதனால பண்ணாங்கன்ட்டு இன்னமும் விசாரணை நடந்துட்டே தான் இருக்கு. இந்த கொரோனா இஷ்யூவால எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க, இப்ப திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். இந்த கேஸ்ல ரம்யா நம்பிசன், லால் அவர்கள் இப்படி எல்லாருமே விசாரணை செஞ்சுட்டு வராங்களாம். 3 years இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸுக்கு என்ன முடிவு அப்படி எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். மாஃபியா படத்தை தொடர்ந்து அருண் விஜய் அவர்கள் பாக்ஸர் படத்துல கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தை பத்தி அப்டேட் சொல்லுங்க சார், அருண் விஜய் அவர்கள்கிட்டயே அவங்களுடைய ரசிகர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஆன்சர் கொடுக்குற வகையில இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அருண் விஜய் அவர்கள். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். பாக்ஸர் படத்தை பத்தின அப்டேட் என்கிட்ட கேட்டுட்டே தான் இருக்கீங்க. உங்களை மாதிரி தான் நானும் அப்டேட்டுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட டீம் கிட்ட இருந்து. இந்த படத்துக்காக என்னோட உடல் மற்றும் மன ரீதியா நான் ரொம்பவே உழைச்சிட்டு வரேன். இன்னும் இந்த படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணல. கண்டிப்பா இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது நியூஸ் கிடைக்கும். அதுவரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா காத்துருங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு மாஸ் போட்டோவும் ஷேர் பண்ணிருக்காரு அருண் விஜய் அவர்கள். வலிமை படத்தோட அப்டேட் எப்போ வரும்னு தல ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உடனேலாம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு பெப்சி அமைப்போட தலைவர் ஆர்கே செல்வமணி அவர்கள். அதனால ரிலீஸுக்கு இருந்த படங்கள் எல்லாமே ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த படத்தோட தயாரிப்பாளரான போனி கபூர் அவர்கள்கிட்ட சார் நீங்க இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க, எப்படி ரிலீஸ் பண்ண போறீங்க, ஓடிடில ரிலீஸ் பண்ண போறீங்களா, இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டாங்க. இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் கொடுத்திருக்காரு போனி கபூர் அவர்கள். நான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்ல ரொம்ப தெளிவாவே இருக்கேன். அதனால கண்டிப்பா ஓடிடில ரிலீஸ் பண்ணவே மாட்டோம், தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவோம். எல்லாருமே வெயிட் பண்ணுங்க இப்படின்னு சொல்லியிருக்காரு போனி கபூர் அவர்கள். கண்டிப்பா தல ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஹாப்பியான நியூஸா தான் இருக்கும். ரிலீஸ் டேட்டை எப்போ அனௌன்ஸ் பண்றாங்க இப்படி எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வலிமை படத்துக்காக நீங்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல் மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.